Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வைகுண்ட ஏகாதேசி ஸ்பெஷல் வீடியோ. வைகுண்ட ஏகாதேசி விரதம் எப்படி ஆரம்பித்தாங்க, அந்த விரத முறைகளை நம்ம எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜாய் என்ஜாய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசிங்க, 24 இல்லை 25 வரைக்கும் ஒரு வருடத்தில் ஏகாதசிகள் வருது. வந்தாலும் மார்கழி மாதம் வர்ற இந்த ஏகாதசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, மார்கழி மாதம் வர்ற இந்த ஏகாதசி அன்னைக்கு தான் திருப்பார்கடலை கடைஞ்சி அமிர்தம் கிடச்சிது. அந்த அமிர்தத்தை மறுநாள் அதாவது துவாதசி அன்னைக்கு தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்த ஏகாதசியை பெண்ணாகவும் உருவகப்படுத்துவாங்க. அது என்ன அப்படின்னா, பெருமாள் முரண்கிற ஒரு அரக்கனோட போரிட்டு ஜெயிச்சுட்டு ஒரு குகையில் ரெஸ்ட் எடுக்கிறார். அந்த டைமில் அந்த தோல்வியுற்ற முரண் பெருமாளை கொல்றதுக்காக வர்றார். அப்போது தூங்கிட்டு இருக்க பெருமாள் அவர்கிட்ட இருந்து ஒரு ஒளி பெண் உருவத்தில் வந்து அந்த முரனை சம்ஹாரம் பண்ணிடுது. இப்போ அந்த முரண் வந்து அந்த பெண்ணுக்கு ஏகாதசின்னு பெயர் வைக்கிறார். பெருமாளும் ஏகாதசி அன்னைக்கு வழிபடுறவங்களுக்கு சொர்க்க பிராப்தி உண்டு அப்படிங்கிற வரமும் கொடுக்குறாரு. இது ஏகாதசியோட வரலாறு. சரி, ஏகாதசி ஒரு நாள் தானே, நாம ஏன் ராபத்து பகல் பத்து இன்னொரு நாள் 21 விழாவாக நம்ம கொண்டாடுறோம்? இதோட எல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திருக்கார்த்திகை அன்னைக்கு திருமங்கையாழ்வார் கசிந்துருகி கண்ணீர் மழ்கி ஸ்ரீரங்கத்தில் போய் ஸ்ரீரங்க பெருமானோட தரிசனம் வேண்டி நிற்கிறார். ஸ்ரீரங்க பெருமானும் தரிசனம் கொடுத்துட்றாரு. திருமங்கையாழ்வாரே, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறார். திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வார் எழுதின ஒரு 1000 பாசுரங்களை, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் அவர் எழுதின ஒரு 1000 பாசுரங்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. உடனே பெருமாளும் ஓகே நான் கேட்குறேன், எப்போ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கையில் திருமங்கையாழ்வார் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஏகாதசியிலிருந்து ஒரு 10 எடுத்துக்குவோம், 100 பாடல்களாக பிரித்து ஒரு 200 பாடல்கள் வீதம், எப்படியும் நீங்கள் 2000 பாடல்களையாவது நீங்கள் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ராபத்து அப்படின்னு பேர் வைக்கிறார். ராத்திரி ராத்திரி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. இதே சரியான வேளையில் நாதமுனியும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் 2000 பாடல்களை கேட்டால் பத்தாது, 4000 திவ்ய பிரபந்தத்தில் 4000 பாடல்களையும் நீங்கள் கேட்கணும், மிச்சம் இருக்க 2000 பாடல்களையும் நீங்கள் ஏகாதசிக்கு முதல்ல ஒரு 10 எடுத்துக்கிட்டு கேளுங்க, அதை வந்து நம்ம பகல் பத்துன்னு பேர் வச்சிடுறாரு. ஸோ இந்த 4000 பாடல்களையும் இறைவன் கேட்குற நாட்களை தான் நம்ம ராப்பத்து பகல் பத்துன்னு ஒரு தமிழ் திருவிழாவாக கொண்டாடுறோம். இது வந்து தமிழை வளர்க்குற ஒரு திருவிழான்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா இறைவன் வந்து தமிழில் எழுதினதை காது குளிர கேட்கிற ஒரு திருவிழா. இந்த தமிழை கேட்டு திளைத்து ஏகாதசியில் சொர்க்கவாசலில் எழுந்தருள்றாரு நம் பெருமாள். இந்த 4000 பாடல்களையும் எப்படி நம்ம பெருமாளுக்கு சொல்கிறோன்னா, டிக்டேட் பண்ணுற மாதிரி வாசிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. முத்தமிழ், அதாவது இயல் இசை நாடகம்னு முத்தமிழையும் அவருக்கு எடுத்து சொல்கிறது. அதாவது அந்த சேவைக்கு பேர் என்னென்னா அரையர்கள் சேவை, அதை செய்கிறவங்களுக்கு பேர் அரையர்னு சொல்லுவாங்க. அரையர் அரைதல் அப்படின்னா விண்ணப்பம் செய்தல்னு அர்த்தம். நீங்கள் இந்த பாடலை கேளுங்க அப்படின்னு பெருமாள் கிட்ட விண்ணப்பம் செய்கிறவர்களை அரையர்கள்னு சொல்லுவாங்க. அரையர்கள் ஃபோட்டோ தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பகல் பத்து ராப்பத்து 20 முடிஞ்சது. 21 நாள் பராசரப்பட்டருக்காக பெருமாள் அம்பாள் வடிவத்தில் எழுந்தருள்றாரு. இது 21 நாள் ஸ்பெஷல். ஏகாதசி கொண்டாடுறதுக்கான காரணங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசலை நம்ம காலடி எடுத்து வைக்கிறோமே, நம்ம எல்லாருக்கும் சொர்க்க பிராப்தி உண்டா அப்படிங்கிற கேள்வி. நான் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலான்னு நினைக்கிறேன். நாம் ஒரு வேலை தேடிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுறதையும் பார்க்குறோம் ஆடில். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நமக்கு வேலை கிடச்சிருமா? நல்ல ஜாப் தான், நல்ல சேலரின்னு போட்டிருக்காங்க. பட் அதுக்கு என்ன வேணும்? அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்க சொல்லியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அது இருக்கணும், அவங்க கொடுத்துருக்க எல்லா வரம்புகளும் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்ம அந்த வேலைக்குள்ளே போக முடியும். அதே போல தாங்க, நம்ம சொர்க்கவாசலில் காலை வச்சிட்டோம், நமக்கு வந்து சொர்க்க பிராப்தி வேணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த பாவங்களும் செய்யாமல் இருக்கணும். அப்படியே அறிஞ்சோ அறியாமலோ எதுவும் தவறுகள் செஞ்சுருந்தா
இறைவா, நான் இனிமேல் தவறுகள் பாவங்கள் எதுவும் செய்யாமல் புண்ணியமாக அடுத்தவங்களுக்கு நன்மை நினச்சி நானும் நல்லவனாகவே வாழணும், நான் உன்னை சரணாகதியாக நினைக்கிறேன், நான் உன்கிட்ட சரணடைகிறேன் அப்படின்னு நம்ம சரணடைஞ்சோம்னா கடவுள் எம்பெருமான் நம்ம எல்லாரையுமே வழி நடத்துவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக ஏகாதசி விரத முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏகாதசி அன்னைக்கு முதல் நாள் மதியத்திலிருந்து நம்ம சாப்பிடக்கூடாது. முதல் நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்றதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா பால் பழம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபாஸ்டிங் தான். நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு இறைவனை நல்லா பெருமாளை வழிபட்டுட்டு வந்து நல்லா நம்ம என்ன பண்ணணும், அன்னைக்கு நைட்டு தூங்கக்கூடாது. தூங்கக்கூடாது அப்படின்னா நம்ம சினிமா பார்த்துட்டு டயத்தை பாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நினைக்காம இறைவனோட பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இறை சிந்தனையோடையே நம்ம இருக்கணும். நல்ல சிந்தனைகளையும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் நம்ம அந்த நேரத்தில் ஏற்படுத்திக்கணும். ஏற்படுத்திட்டு மறுநாள் துவாதசி வரும் இல்லையா, ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு மேலே நம்ம விரதம் முடிச்சுக்கலாம். 6 மணிக்கு மேலேயும் எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 காய் பாரணைன்னு சொல்லுவாங்க, 3 காய் சேர்த்துக்க சொல்லுவாங்க. சுண்டைக்காய், நெல்லிக்காய், அகத்திக்கீரை, இது 3 கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம 2 நாளாக சாப்பிடாம இருக்கோம் இல்லையா, அதனால நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களை அதை ஆத்தும் குளுமையாக வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த 3 நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 21 காய்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேர்த்து ஒரு சாம்பாராவோ கூட்டாவோ நீங்கள் வச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு பெருமாளுக்கு படைச்சிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம எப்படி இந்த சாமி கும்பிட்ற மெத்தடு வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் ஃபோட்டோ இருந்தால் ஒரு துளசியை போட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். பெருமாள் ஃபோட்டோ இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க கிருஷ்ணன் ஃபோட்டோவே நம்ம எடுத்துக்கலாம். என்ன ஃபோட்டோ இருக்கோ பெருமாள் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட என்ன ஃபோட்டோ இருக்கோ, வேணா அங்கே ஃபோட்டோவே இல்லை எங்களுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சள் எடுத்து ஓம் நமோ நாராயணான்னு எழுதிட்டு நீங்கள் அதில் துளசியால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டிங்கனாவே போதும், இறைவன் உங்கள் கிட்ட வந்து தரிசனம் கொடுப்பார். உண்மையான பக்தியையும் உண்மையான பக்தனையும் என்றைக்கும் இறைவன் கைவிட்டது இல்லை. விரதம் இருக்கவங்க கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்னதானம். அன்னைக்கு ஒரு 2 பேருக்காவது இல்லை ஒரு ஆர்ஃபனேஜில் போய் பெரிய அளவுலையோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணிடணும். அன்னதானத்தை தான் இதில் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. அதுபோல் அன்னதானம் என்னால் பண்ண முடியலை அப்படின்னா, ஒரு ஜீவராசிகள் ஏதோ யாரோ பசியோடு இருக்காங்க, ஒரு கோழியோ காக்காயோ இல்லை வாசலில் இருக்க நாய்க்குட்டி போச்சுன்னா அந்த நாய்க்கோ உங்களுக்கு பசியை ஆற்றிடுங்க. விரத முறைகள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உள்ளே போய் பிளேலிஸ்டெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்குதோ அந்த டாப்பிக்கை எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அந்த டாபிக் ரிலேட்டடாக நான் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.